ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரிட்ரீவர் கிட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பெட் என்னன்னா நான்டே கன்யூர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். நான்டே கன்யூர் இதோட ஆர்ஜின் சவுத் அமெரிக்கா. இதோட சயின்டிபிக் நேம் நான்டேயாஸ் நான்டே. இதை பிளாக் ஹெட்டட் கனியூர்னும் பிளாக் மாஸ்க்ட் கனியூர்னும் பிளாக் ஹுட்டட் பேரக்கீட்டுனும் நான்டே பேரங்கீட்டுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப பாப்புலரான டாக்கட்டிவ் பேர்ட். இதோட அடல்ட் சைஸ் 13-15 inches, அதாவது 32-37 centimeters. இதோட வெயிட்டு 140 grams, அதாவது 5 ounces. இவைகளுக்கு 3 வருஷத்தில் ப்ரீடிங் மெச்சூரிட்டி வந்துடும். 3-5 egg வரை லே பண்ணும். 24-26 நாட்கள் வரை அடைகாக்கும். இந்த டைமில் ஃபீமேல் அடைகாக்கும், மேல் ஃபீமேலுக்கு ஃபீட் பண்ணும் அண்ட் அவைகளை பாதுகாக்கும். ஹேட்ச் ஆன 8வது வாரத்தில் நெஸ்ட்டை விட்டு வெளியில் வந்து ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சிடும். இவைகள் 20-30 வருஷம் வரை உயிர் வாழும். சவுத் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட இவங்க அர்ஜென்டினா, பொலிவியா, பிரேசில் அண்ட் பிராகுவே பகுதியில் அதிகமாக காணப்படுறாங்க. இவை கூட்டமாக தான் வாழும். குறைஞ்சது ஒரு 10 பறவையாவது சேர்ந்து தான் இருக்கும். இவைகளோட அவுட்லுக் கலர்ஸை பற்றி பார்க்கலாம். இவை மோஸ்ட்லி க்ரீன் கலர் தான். இவைகளோட பெல்லி லைட் க்ரீன் கலர்லையும், விங்ஸ் அண்ட் பேக் டார்க் க்ரீன் கலர்லையும், ஃபேஸ் அண்ட் பீக் பிளாக் கலர்லையும் இருக்கும். செஸ்டில் கிரேஸ் ப்ளூ கலர் பேச்சஸ் இருக்கும். இதோட காலை இருக்க ஃபெதர்ஸ் ரெட் கலர்லையும், கண்கள் ப்ரௌன் கலர்லையும், கண்களை சுற்றி ஒயிட் ரிங்ஸும் இருக்கும். இவைகளோட டெய்ல் லாங்காக க்ரீன் கலரில் இருக்கும். டெய்லோட டிப்பு ப்ளூ கலரில் இருக்கும். இவைகள் ரொம்ப ப்ரில்லியன்ட், சோசியபிள் அண்ட் எனர்ஜெட்டிக். நீங்கள் இவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதும் அவங்க மேலே அக்கறை காட்டுறதும் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ டெய்லி கொஞ்சம் நேரம் இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இவைகள் ரொம்ப டேலண்டடான டாக்கர். இவைகள் 20க்கும் மேற்பட்ட டிஃப்ரெண்ட்ஸ் வேர்ட்ஸை படித்து அதை மிமிக்ரி பண்ணுவாங்க. மற்றவங்களோட அட்டென்ஷனை பெற சில நாட்டியான ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இவைகள் செத்து போனது போல் நடிச்சு விளையாடும். எப்படின்னா, முதுகு தரையில் பட்டு கால்கள் ரெண்டும் வானத்தை பார்த்து இருக்கும். இவங்க இதை பண்ணுறதை பார்க்கும்போது நமக்கு வேடிக்கையாக இருக்கும். இவைகள் கொஞ்சம் அக்ரஷன் ஆனவை. பயந்தாலோ அல்லது தனக்கு ஆபத்துன்னு உணர்ந்தாலோ தன்னோட ஸ்ட்ராங்கான பீக்கை வச்சு தாக்கும். அதனால ஸ்மால் கிட்ஸ் வீட்டில் இருந்தால் இவங்களை இந்த பறவைக்கு கூட விளையாட விடாதீங்க. சிக் வாங்கும்போது எப்படி செக் பண்ணி வாங்கலான்னு பார்க்கலாம். ஐ மூடிட்டு இருக்கானும், ஐயில் இருந்து ஏதாவது வாட்டர் ட்ராப்ஸ் வருதானும், பேக்கில் டேட்டியாக இருக்கானும், பீக்கில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கானும் பார்த்து வாங்கணும். ஒரு பேரை வாங்க விரும்புனீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ண கஷ்டம். அதனால டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி வாங்குறது நல்லது. சிக்காக வாங்குறதை விட செமி அடல்ட்டாக வாங்குங்க. டிஃப்ரெண்ட் பேரண்ட்கிட்ட இருந்து வாங்குறது நல்லது. சேம் பேரண்டாக இருந்தால் பீக் சரியாக ஃபார்ம் ஆகாது, ஃபெதரில் ப்ராப்ளம் வரும் அண்ட் எக்கு வைக்காது, வைக்கிற எக்கு ஹேட்ச் ஆகாது. இப்படி பல ப்ராப்ளம்ஸ் வரும். டிஃப்ரெண்ட் பேரண்ட்கிட்ட இருந்து வாங்கினா ப்ரீடிங் பண்ணுறதுல ப்ராப்ளம் அதிகமாக வராது, நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். வாங்கும்போது டைரெக்டாக போய் பார்த்து வாங்குறது நல்லது. இவைகள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு செட் ஆகாது. ஏன்னா இவை மற்ற கோணியர் போலவே நல்லாவே சவுண்டு போடும். சவுண்டை ஓரளவு கம்மி பண்ண அவங்க கூட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதிக அட்டென்ஷன் கொடுக்கணும். அண்ட் சோசியலைஸ் பண்ணி வளர்க்குறது மூலம் ஓரளவு சவுண்டை கம்மி பண்ணலாம். அப்புறம் கேஜ். கேஜை ஆட்கள் நடமாட்டம் இல்லாத அமைதியான காற்றோட்டம் உள்ள இடத்துல சூரிய ஒளி படும்படி வைங்க. ஏன்னா இவைகளுக்கு சூரிய ஒளி அவசியம். சூரிய ஒளியில் விட்டமின் D3 இருக்கும். இது பறவை சாப்பிடும் உணவில் இருக்க சத்துக்களை அப்சர்வ் பண்ணி உடம்புல தக்க வைக்கும். நீங்கள் சிங்கிள் பேடை வளர்க்குறதா இருந்தால் மினிமம் கேஜ் சைஸ் 30x24x24 inches கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் கேஜுக்குள்ளே இவைகளை என்டர்டெயின் பண்ணும் ஸ்விங், ரோப், லேடர் போன்றவற்றை வைங்க. கட்டில் போன் ரொம்ப முக்கியம். இதில் கால்சியம் நிறைஞ்சிருக்கு. இது ப்ரீடிங்க்கு ரொம்ப அவசியம். கேஜோட மேல் பக்கத்தில் பாட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். வாட்டர் வைக்கும்போது ஒரு பெரிய பவுலில் வைங்க. இவங்க டெய்லி குளிப்பாங்க, வாட்டர் சீக்கிரம் அழுக்காயிரும். அதனால ஒரு நாளைக்கு 3 முறையாவது வாட்டரை சேஞ்ச் பண்ணணும். இவங்க ஈரமான புல்லை கண்டா அதுக்கு மேலே உருண்டு தன்னோட உடலை சுத்தம் பண்ணுவாங்க. இவங்களோட பாடி டெம்பரேச்சர் 38°C. இவங்களோட ஹார்ட் பீட் நிமிஷத்துக்கு 200 முறை துடிக்கும். இவைகள் கம்ஃபர்டபுளாக இருக்க ரூம் டெம்பரேச்சர் 70-80 Fahrenheit, அதாவது 21-26 degrees Celsius கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் ஃபுட். இவைகள் சீட்ஸ், ஃப்ரூட்ஸ், பெர்ரிஸ், பட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாமே சாப்பிடும். சீட்ஸில் திணை, சன்ஃப்ளவர், ஓட்ஸ் போன்றவற்றை விரும்பி சாப்பிடும். ஃப்ரூட்ஸில் ஆப்பிள், ஆரஞ்ச், திராட்சை, அத்தி, பப்பாளி, வாழைப்பழம், முலாம்பழம், மாதுளை போன்றவற்றையெல்லாம் கொடுக்கலாம். வெஜிடபிள்ஸில் பீன்ஸ், முட்டைக்கோஸ், கேரட், பீட்ரூட், மிளகு, தக்காளி, ப்ரக்கோலி,
கோவக்காய், வெள்ளரி போன்றவற்றையும் கீரைகளில் அரைக்கீரை, முளைக்கீரை, பசலைக்கீரை, பொன்னாங்கண்ணி, வல்லாரை, புதினா போன்றவற்றையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பேருக்கு ஒரு டீஸ்பூன் அளவு கொடுக்கலாம். முக்கியமாக இவைகளுக்கு அவகேடோ, சாக்லேட், அதாவது சுகர் சேர்க்கப்பட்ட உணவுகள், உப்பு சேர்ந்த உணவுகள், எண்ணெய் உணவுகள், கொழுப்பு உணவுகள் போன்றவற்றை கொடுப்பதை அவாய்ட் பண்ணலாம். இவைகளுக்கு வர காமன் ஹெல்த் ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். ப்ளீடிங் சிண்ட்ரோம், இவைகள் லோன்லியாக ஃபீல் பண்ணால், அதாவது இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாட்டி இவங்க டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க, அதனால் ஃபிதர்ஸை ப்ளக் பண்ணும், இதனால் ப்ளீடிங் ஆகும், உடம்பு வீக் ஆகும், அண்ட் அழகும் போயிடும். ப்ரொவென்டிகுலர் டிலட்டேஷன் டிசீஸ், இது செரிமான மண்டலத்தில் பாதிப்பை ஏற்படுத்துது. சிட்டசைன் பீக் அண்ட் ஃபெதர் டிசீஸ், இது பறவையோட பீக் அண்ட் ஃபெதரில் பாதிப்பை ஏற்படுத்தும் அண்ட் இம்யூனி சிஸ்டத்தையும் அஃபெக்ட் பண்ணும். பீக் மெலக்ளோஷன், இது மரபணு குறைபாட்டால் ஏற்படுது, இதனால் பறவையோட பீக் நார்மலை விட ஓவராக வளர்ந்துருக்கும் அண்ட் சரியான சேப்பும் இருக்காது, பீக்கில் ஃப்ராக்ஷனும் ஏற்படும். அஸ்பர்ஜிலோசிஸ், இது சுவாச பாதையில் பாதிப்பை ஏற்படுத்துது அண்ட் கண், மூக்கு, மூச்சுக்குள்ள லங்ஸ்லையும் பாதிப்பை ஏற்படுத்துது. அப்புறம் இவைகளுக்கு கொடுக்குற சப்ளிமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். விம்ரால், இதில் விட்டமின் ஏ, பாஸ்பரஸ், கால்சியம், கார்போஹைட்ரேட், விட்டமின் பி12 இருக்குது. இது பறவைகளோட டைஜஷனுக்கு உதவுது அண்ட் இதோட ஸ்ட்ரெஸ்ஸையும் இது கம்மி பண்ணும். இதை 1 லிட்டர் தண்ணியில் 2 ml விட்டு வாரத்துக்கு 4 நாட்கள் வரை கொடுக்கணும். ஆஸ்ட்ரோவெட், இதில் கால்சியம், விட்டமின் D3, விட்டமின் பி12 இருக்குது. இதை 1 லிட்டர் தண்ணியில் 4 ml விட்டு வாரத்துக்கு 2 நாட்கள் வரை கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ப்ரீடோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.